ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலங்கையில் பாவிச்ச வாகனங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போனால் எந்தெந்த வாகனங்கள் மலிவாக எங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டான் உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். பாவிச்ச வாகனங்கள் சொல்லும்போது நீங்கள் பைக்ஸ், கார், ஆட்டோ, அப்புறம் ஹயர்ஸ், டால்ஃபின் எல்லாம் பார்த்து கேடிஎச்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எந்தெந்த இடங்களில் மலிவாக எடுக்குதுன்னு சொல்லித்தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னு சொன்னால் அதிகமாக நீங்கள் தேடிவிங்க, எங்கே போனால் மலிவாக எடுக்கலாம்னு தேடும்போது இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். பிகாஸ் என்னுடைய சேனலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நான் வேன் சேல், கார் சேல், பைக் சேல் சம்மந்தமாக, வாகனங்கள் சேல் சம்மந்தமாக தான் நான் அதிகமாக வீடியோஸ் போட்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக கட்டாயம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் இலங்கையில் பைக்ஸ், பாவிச்ச மோட்டார் பைக்ஸ் எந்த இடங்களுக்கு போனால் விலை குறைவாக எடுக்கலாம்னு சொல்லி தான் பைக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி கேட்கும்போது எங்கே போனால் பைக் நீங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாக ஃபஸ்ட்டு பேட்டிக்கலோ, மட்டக்களப்பு, கல்முனை, அம்பார பக்கம் போனீங்கன்னு சொன்னால், இந்த மட்டக்களப்புகளே இந்த களவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி பக்கம் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாகனம், வாகனத்தில் அதுவும் மோட்டர் பைக்ஸ் நல்ல செகண்ட் ஹேண்ட் மலிவாக எடுக்கலாம். இதுதான் இலங்கையை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு, நான் போன வரையும் பைக்ஸ் அதிகமாக ப்ரைஸ் குறைவாக இருக்கிடம்னு சொன்னால் பேட்டிக்கலோ பக்கம் தான் சொல்லுவேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹையர்ஸ், கேடிஹெச், டோல்ஃபின் வேன் எல்லாம் எங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலங்கையில் கேண்டி, கேண்டி பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதிகமாக உங்களுக்கு இந்த ஹையர்ஸ், கேடிஹெச், கார் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேண்டியில் போனீங்கன்னா எடுக்கலாம். அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருநாக்கள்லையும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலும் இந்த ஹையர்ஸ், டோல்ஃபின் எல்லாம் அதிகமாக நீங்கள் எடுக்கலாம். கேடிஹெச் வேன் எங்கே நீங்கள் எடுக்கலாம், சூப்பர் கண்டிஷன் இருக்கிற கேடிஹெச் வேன் எல்லாம் எங்கே ப்ரோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஹெச்சுக்கு வந்து த பெஸ்ட் சொல்லுங்கன் பெஸ்ட் கேடிஹெச் சேல்ஸ்ன்னு சொன்னால் நான் சொல்கிறது குருநாகல். அதாவது அன்றாபுரம் டவுன்லேருந்து நீங்கள் குருநாகல் போகும்போது தனிது மோட்டர்ஸ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷோரூம் இருக்கு. நான் ஆல்ரெடி அவங்களோட எக்கச்சக்கமான கேடிஹெச் வேன் சேல்ஸ் போட்டுகள் நான் பார்த்த வரையும், இலங்கையில் நான் இந்த கேடிஹெச் சேல்ஸ் பார்த்த வரையும் இந்த பெஸ்ட் கேடிஹெச் வேன் எல்லாம் நல்ல நீட்டாக, பர்ஃபெக்டாக, நல்ல க்ளீனாக வச்சுருக்கு எல்லாம் வந்து அப்படி வச்சுருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிது மோட்டர்ஸ் ஒன்று இவங்க இருக்கிறது அன்றாபுரத்துலேருந்து குருநாகல் போகும்போது வலை பக்கமாக பெரிய ஒரு ஸ்டோரூம் ஒன்றே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் கேடிஹெச் வேனில் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் அவங்க எடுக்கலாம். அவங்களோட ஃபேஸ்புக் லிங்க் கூட நான் ஆல்ரெடி என்னுடைய எக்கச்சக்கமான வீடியோஸில் அவங்க எப்படி நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, த்ரீவீல் எங்கே எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் த்ரீவீலும் உங்களுக்கு அதிகமாக பேட்டிக்குள்ள பக்கம் எடுக்கலாம். அதோட நீங்கள் கேண்டி பக்கம் நீங்கள் த்ரீவீல் அதிகமாக எடுக்கலாம், அங்கேயும் விலை குறைவாக இருக்குது. காரெல்லாம் எங்கே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்குன்னு கட்டாயம் நான் சொல்லுவேன் கேண்டி தான். கேண்டியில் கேண்டி டவுனுக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு லெவலில் ஹையர்ஸ், கேடிஹெச் வாகனம் எல்லாம் நிற்கிது, அதுபோல் காரம் எல்லாம் அங்கே நிற்கிது. ஓகே, இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக் பைக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது நீங்கள் எங்கே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் குருநாகல் போங்க, குருநாகல் டவுனுக்குள்ளே, குருநாகல் டவுனுக்குள்ளே போச்சு சும்மா அதுக்குள்ளே தெரிஞ்சாவே உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற முக்காவசி கடை இந்த எலக்ட்ரிக் பைக்கில் விற்கிற கடைகள்லாம். அதாவது லோ ப்ரைஸ் ஜஸ்ட் குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக் பார்க்குறீங்க. ஜப்பானோ எதாவது நல்ல ஒரு எலக்ட்ரிக் பைக் பார்க்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போனால் எடுக்கலாம். நம்பி போங்க, குருநாகல் டவுனுக்குள்ளே உங்களுக்கு எலக்ட்ரிக் பைக்ஸ் எடுக்கலாம். இந்த கேண்டிகேப்டுக்கான எலக்ட்ரிக் பைக்ஸ் கூட அங்கே வச்சுருக்காங்க குருநாகல் டவுனில். இப்போ வரையும் நம்ம பாவிச்ச வாகனங்கள் எடுக்கிற பற்றி தான் பார்த்துருக்கோம். புதிய வாகனங்கள் வருமானு கேட்டால் ஐ டோன்ட் நோ, தெரியல. பட் நமக்கு தாய்லாந்து, மலேசியாவிலேருந்து வாகனங்கள் இறக்குமதி ஆகி கொண்டிருக்குது, அது சில பேர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. டிவிஎஸில் என்ட்ரோக் பைக் கூட இப்போ கொஞ்சம் சேல் ஆகி கொண்டிருக்கு. பஜாஜில் CD100 பைக்கும் சேல் ஆகி கொண்டிருக்குது. தாய்லாந்து, மலேசியாவிலேருந்து வந்த சில சில பைக்கு, உங்கள் பட்டாயா பைக் இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னுடைய சேனல்லாம் போட்டிருக்கேன், அந்த பைக்கிலும் சேல் ஆகி கொண்டிருக்குது. 2024 அந்த 18% வரி கூட வருது, அதுக்கு பிறகு ப்ரைஸ் கொஞ்சம் கூடும்னு சொல்கிறாங்க. பட் புதிய பைக்குகள் இந்த யமஹா, R1 பைக் போல், KTM பைக் போல் அந்த பைக்கெல்லாம் எப்போ வருமானு கேட்டிங்கன்னு சொன்னால் வார வருஷம் வார மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, பட் அது கன்ஃபார்ம் ஆகலை. வருமானு கேட்டால் தெரியலைன்னா சொல்லணும், வர்ற மாதிரியும் கழிச்சிருக்கிறாங்க, வரையிற மாதிரியும் கழிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி, நானும் வெயிட் பண்ணேன். கட்டாயம் புது பைக்கில் வந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். பெரிய சப்போர்ட் தந்து உண்டு, நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள்.